தேவி என்னங்க கடைக்கு கிளம்பிட்டேன் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. இல்லை நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை வாங்கிட்டு வரல இதை வாங்கிட்டு வரலன்னு சொல்லக்கூடாது. இப்பயே மொத்தமாக சொல்லிடு, எதுவும் மறந்துட்டியா வாங்கிட்டு வரணுமா? இல்லை இல்லை, நான் சொன்னது மட்டும் வாங்கிட்டு வாங்க போதும். சரி. என்னக்கா பூ பறிச்சிட்ருக்கேன். ஆ நான் ரெடியாக தான் இருக்கேக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அரை மணி நேரத்தில் வந்துடுறேன். அம்மா யார் அவங்க? ஷோ மறந்துட்டுங்க, மகளிர் சங்கம் மீட்டிங் நடக்குது, அது கூப்பிட்றாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பணுங்க. சரி, நான் அப்போ வேலை நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லை நீங்கள் சாப்பிட்டு போங்க, நான் வர ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும். அப்படியா? நீங்கள் சாப்பிடுங்க. சரி, நான் ஒரே போயிட்டு வந்துடுறேன், வந்து சாப்பிட்டுக்கிறேன். இல்லை இல்லை, உங்களுக்கு பிடிச்சதான் செஞ்சுருக்கேன், சாப்பிட்டே போங்க. அப்படியா? ஆமாம். இந்நேரம் கடைக்கே போயிட்டு வந்திருப்பேன், என்னை கடைக்கு போக விடாமல் தடுத்து சாப்பிட்டு போகணும்னு சொல்லி பண்ணுறதுக்கு தான் அந்த பிளான் பண்ணியிருக்கேன். இல்லைங்க, சூடாக பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு போங்க. அப்படி என்னதான் பண்ண எனக்கு பிடிச்சதா? சஸ்பென்ஸ். ஆ சஸ்பென்ஸா? ஆமாம், தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் சாப்பிட்டு அப்புறம் சொல்லுங்கள். போட்டு வா, அதையும் ஒரு கை பார்த்து பாருங்க. ம், என்ன குழம்பா சூடு பண்ணிட்டுருக்க? ஆமாம், இன்னைக்கு அப்படி என்ன தான் செஞ்ச சொல்ல? நீங்கள் முதல் எழுந்திரிச்சு போய் கை காலை கழுவிட்டு வாங்க. சரி, இந்த வாரேன். ஆமாம், தெரியாமல் தான் கேட்குறேன், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப நாளாக நான் ஒரு 10-15 நாள் உங்கள்கிட்ட அந்த வெண்பொங்கல் செஞ்சு விடு வெண்பொங்கல் செஞ்சு விடுன்னு சொல்லி கேட்குறேனே, அதை பற்றி என் கண்டுக்கவே மாட்டேன்ற. ஆமாம், நான் எப்போ நம்ம வீட்டில் வெண்பொங்கல் செஞ்சேன், செஞ்சு விடுன்னு இருக்கீங்க? டேய், ஒரு தடவை நம்ம பொள்ளாச்சிக்கு உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் தெரியுமா, கல்யாணத்துக்கு. ஆமாம். அப்போ ஒரு நாள் காலையில் சாப்பிட்றதுக்காக உங்கள் அக்கா தட்டில் பொங்கல் வச்சுச்சு. சரி. சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு, எங்கிட்ட கடையில் தான் வாங்கியிருப்பாங்க போல இருக்குது, மற்றவங்களுக்கு பத்தாமல் போயிருமேன்னு சொல்லி அளவாக சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டேன். ஓ அப்படியா? அதுக்கப்புறம் கேட்டால் உங்கள் அக்கா சொல்கிறாங்க தேவி தான் செஞ்சாங்கன்னு சொல்லி, என்னால் நம்பவே முடியல, அதான் கேட்டேன். இதை மொதல் சாப்பிட்டு பாருங்கள், அசந்துருவீங்க. ஆ கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா, சாப்பிட்டு பாருங்கள், அசந்துருவீங்க. அட, உண்மையிலே சாப்பிடாமலே அசந்துட்டேன்டி, இப்போ தான் அந்த பொங்கலை பொலித்தி சொல்லியிருந்தேன், பொங்கலே செஞ்சுருக்க. ஆ உண்மையில் ரொம்ப நாளாக அந்த அந்த பொங்கல் சாப்பிடணும் சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சு. ம், சத்தியமாக சொல்கிறேன், அதே டேஸ்ட்டு. அங்கே பொங்கல் பொள்ளாச்சியில் சாப்பிட்டோம்ல, அதே டேஸ்ட்டு. அப்படியா? ம், சூப்பராக இருக்குது. ஆமாம், நீங்கள் தான் சாப்பிட்டீங்களா? ஆ, நீ சாப்பிட்டியா? சரி, இது உண்மையிலே இந்த பொங்கலை எப்போ பண்ண? நீ ஒரு வாரமாக விசேஷம் விநாயகர் சதின்னு இப்படியே போயிட்டே இருந்துச்சா, செய்கிறதுக்கே நேரமே இல்லையா? அப்போ நைட்டு யோசித்தேன், காலையில் எந்திரிச்சு வெள்ளன 5 மணிக்கு எந்திரிச்சு. இப்படியா? சாப்பாடை செஞ்சு பிள்ளைகளுக்கு அமுச்சுட்டு பொங்கலுக்கும் போட்டு வச்சுருக்கேன், எப்படி இருக்குங்க? உண்மையிலே சந்தோஷமாக இருக்குடி. ஆ சரி, அதற்கிட்ட ஒரு பக்கம் இது எப்படி செஞ்ச? ஏன்னா நானும் ஒரு பக்கம் போனால் செஞ்சு பழகிக்கலாம், அதேமாரி நம்மளை பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இது எப்படி செஞ்சேன்னு தயவு செய்து சொல்ல. நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன், நீங்கள் சாப்பிட்டுட்டே கேளுங்க. ஓகே. இந்த கப்பில் 2 கப்பு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு பாசிப்பருப்பு. இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டோமா, இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம அலச போகிறோம். இதே மாதிரி நல்லா நம்ம அலசி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், 2-3 டைம் நல்லா அரிசியை கழுவி தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா, இந்த தண்ணியை நல்லா ஊற்றி ஊற வச்சுருவோம். இது ஊறிட்டே இருக்கட்டும், இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஊறிட்டே இருக்கட்டும், நம்ம அது வரைக்கும் அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுருவோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு குக்கரை தூக்கி அடுப்பில் வைப்போம். குக்கர் நல்லா சூடேறி வந்துருச்சு, இப்போ என்ன சேர்த்துக்கலாம், இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்து நெய் ஊற்றிக்கலாம், 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது காஞ்சி வந்துருச்சு, இப்போ இது முருகருக்குள்ளே நம்ம மிளகு போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக சீரகம், இது நல்லா பொறிட்டு கொஞ்சம் வரட்டும். இது நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு, முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், நல்லா கிண்டி ஊற்றுக்கலாம். 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன், இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டாச்சா? ஆ நல்லா வெடிச்சு வருது, நல்லா கிளறிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு, நம்ம 2 கப்பு அரிசி போட்டிருக்கோம், அப்போ நம்ம 3 மடங்கு தண்ணி ஊற்றணும், அதாவது அப்போ நம்ம 6 கப்பு ஊற்றணும். 1,
ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது ஆறு ஆறு கப்பு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம அரிசிக்கு தண்ணி ஊற்றிட்டோம், அரை கப்பு பருப்பு போட்டோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றுறோம். ஊற்றிட்டோம். நம்ம அரிசி பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அது போல் மூணு மடங்கு இப்போ தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம். நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவி இப்போ வடிச்சிட்டேன். வடிச்சிட்டு இந்த அரிசி இப்போ போடலை. இதில் இப்போ நம்ம அரிசியை போட்டுட்டோம். நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு உப்பு போதுமானு பார்த்துக்கலாம். கொஞ்சம் பத்தலை, இதை போட்டுக்கலாம். போதும், போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு விசிலை போட்டு நாலு விசில் விடுவோம். வந்ததுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ அஞ்சு விசில் வந்து விசில் இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். இப்போ நம்ம கொஞ்சம் நெய் விட்டு நெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு. நல்லா கிண்டி விடலாம். சூப்பராக வந்துருச்சு பொங்கல். நம்ம கொஞ்சம் நெய்யும் ஊற்றிருக்கோமா, நல்லா சூடாக கிண்டி விட்டால் சூப்பரான பொங்கல் ரெடி.